சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அருளிய தர்மவாகினி அத்தியாயம் 13. தர்மம் விருப்பு வெறுப்பு அற்றது, நியாயமும் சத்தியமும் நிறைந்தது. மனிதன் தர்மத்தை பற்றி நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். அறத்துக்கு மாறாக மனிதன் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது. அறவழியில் மனிதன் நடக்க வேண்டுமானால் யாரோடும் விரோதமின்றி ஒருவரை ஒருவர் சமமாக பாவித்து வாழ வேண்டும். அப்படி இருந்தால் உலகில் எல்லா நலன்களும் தழைக்கும். அமைதி குறைவு, ஒழுக்கக்குறைவு, கொடுமை செயல்கள், நீதிக்கு மாறான செயல்கள் எதுவும் மனிதனை துன்புறுத்த மாட்டான். எதுவாக இருந்தாலும் சரியே, அவைகளை பற்றிய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதன் மூலமாக ஞானம் கைவரப்பட்டு குன்றாத மகிழ்ச்சியை பெறுவீர்கள். இதற்கு தர்மங்களையும் கர்மங்களையும் தவறாது அனுசரிக்க வேண்டும். பச்சாதாபமின்றி தர்மத்தை உறுதியாக பற்றி நிற்கும் அறிஞர்கள் வேதங்கள் கூறும் சத்திய வழியில் முன்னே செல்வார்கள். அனைவரும் இந்த உதாரண புருஷர்களை பின்பற்றி நடக்க முயல வேண்டும். தர்மத்தை பற்றிய ஞானம் ஏற்பட 3 நிலைகள் உள்ளன. 1, தர்மமே உருவானார் போன்ற அறிஞர்களிடம் பயிற்சி பெறுவது. 2, ஆத்மசுத்தி சத்தியம் ஆகியவைகளை பெற வேண்டும் என்ற தவிப்பு ஏற்படுவது. 3, இறைவனின் குரலான வேதங்களை படிப்பதனாலாய பயனை அறிந்து கொள்வது. இந்த 3 கிட்டிவிட்டது என்றால் மனிதனுக்கு சத்தியம் எது, பொய்மை எது என்ற உண்மை புரியும். சத்திய அசத்திய விசாரணையை சமநிலையில் நின்று ஆர்வத்தோடு அனைவரின் நலனையும் மனத்தில் கொண்டு செய்ய வேண்டும். அனைவரின் கருத்தையும் தனித்தனியாக கேட்டு பின்னர் எது அறத்தை தழுவி இருக்கிறது, எது அனைவருக்கும் நன்மை பயப்பது என்று சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக உரை கல்லில் தயாரான உண்மைகளை உலகுக்கு பயன்படும் வகையில் பரப்ப வேண்டும். இதனால் அனைவரும் சமமான மகிழ்ச்சியை எய்துவார்கள். ஞானத்தை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு. உயர்ந்த புனிதமான செயல்களின் மூலம் அதை பெற வேண்டும். தீய செயல்களை கைவிடுதல், ஆசைகளை களையதல் ஆகிய இந்த 2 செயல்களையும் செய்வது மனமே. அந்த மனத்தை கொண்டு இடைவிடாத பயிற்சி மூலமாக 4 அறங்களை செய்யுங்கள். அதன் மூலம் தர்மம் நிலைக்கும், உறுதிப்படும். கடந்த கால நிகழ்கால நிகழ்ச்சிகளை வரிசை கிரமமாக மனத்திலையில் ஓடவிடுவதும் அதை பற்றி யோசிக்க தூண்டுவதும் மனமே. இதற்கு சமநோக்கு தேவை. மனம் சித்தம் 2 மனித குலத்தின் நலம் நாடும் நன்முயற்சிகளில் உதவுமாறு நேர்வழியில் செலுத்த வேண்டும். இந்த விதமாக அனைவருக்கும் உதவி மகிழ்ச்சியை தருபவர் எவரோ அவரிடத்து தர்ம தேவதை வாசம் செய்வாள். இறைவன் அப்படிப்பட்ட மனிதரை ஆசீர்வதிப்பது மட்டுமன்றி தன்னோடும் இணைத்துக் கொள்வார். பிறருக்கு எதையாவது தானமாக தரும்போதும் பிறரிடமிருந்து ஒன்றை பெறும்போதும் அந்த செயல் அறத்தை ஒட்டியதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அறத்துக்கு மாறான செயல்களை செய்யக்கூடாது. இதையே உங்கள் கடமையாக கொண்டு வாழ வேண்டும். உங்கள் சக்திக்கு தக்கபடி அறச்செயலில் ஈடுபட்டு அவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அறத்தின்பால் அன்பு கொண்ட மனிதரின் செயல்களில் உறுதியும் உற்சாகமும் மிளிரும். அறச்செயலில் சிரத்தை காட்டுவது மிக முக்கியம். இறைவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நினைவினால் எழுந்த தெய்வ பயம், சத்தியத்துக்கு பணிந்து நடத்தல், அறச்செயலில் அக்கறை, பாவ பயம் ஆகிய நற்குணங்கள் உள்ளத்தில் ஊற்றாக பெருக வேண்டும். இந்த நற்குணங்களை ஒருமுகப்படுத்தி மனித குலத்துக்கு நன்மை செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுத்த வேண்டும். அறத்தை சார்ந்து நின்றால் அது சுகத்தை அதிகரிக்கச் செய்யும். ஒருவரின் மேல் ஒருவருக்கு ஏற்படும் பகைமை மறையும். மற்றவரின் துயரம் கண்டு மகிழும் தீய குணம் நன்மை பயக்காது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் நீயும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். எப்பொழுதும் சத்தியத்தின் மேல் பற்று வைத்து அதையே பின்பற்ற வேண்டும். பொய்மை ஒரு நாளும் நன்மை செய்யாது. உலகில் ஒதுக்கி தள்ள வேண்டிய பண்புகள் 2 உள்ளன. அவை அதர்மம், அநீதி என்னும் 2. கைக்கொள்ள வேண்டியவைகளும் சில உள்ளன. அவைகளே சத்தியம், தர்மம், நேர்மை, நீதி ஆகியவைகள். கண்களுக்கு புலப்படும் நிரூபணங்களில் சோதிப்பதும் சோதனைக்கு ஆட்படுவதும் வேதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மமே. அது நேர்மையின் சின்னம், நியாயத்தின் உருவம். அப்படிப்பட்ட தர்மத்தை அன்றாடம் கையாள வேண்டும் என்ற தவிப்பு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இறை வழிபாட்டை கூட வேத விதிமுறைப்படி நடத்துவது சிறப்பு.
அதன் மூலமாக அறச்செயல்களில் ஈடுபடுவதில் மக்களுக்கு உறுதி உண்டாகும். தர்மம் என்பது இறைவனின் கட்டளை, இறைவனின் குரலே தர்மம். இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். தினசரி செய்ய வேண்டிய கடமைகளை சத்தியத்திலிருந்து பிறழாமல் அனுசரிப்பவர்கள் யாரோ அவர்களை தேவர்கள் என்றும் சொல்லலாம். கடவுள் எத்தனை எத்தனை திறமைகளை மனிதனுக்கு அளித்திருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அத்தனை திறமைகளையும் தனக்கு மிகவும் தேவையான நால்வகை அறங்களை தேடுவதில் பயன்படுத்த வேண்டும். கண் பார்வை உடையவன் பார்க்கும் பாக்கியத்தை பெறுகிறான். கண்ணில்லாத குருடனுக்கு அந்த பாக்கியம் ஏது? சத்தியம் என்னும் பரிசை பெற்றவர்கள் புருஷார்த்தங்களை தேடி தர்மங்களை மேற்கொண்டு முன்னேறினால் இறைவனை அடைவது எளிதாகும். மற்றவர்கள் குருடர்களுக்கு சமமானவர்களே. கடவுள் அறிவையும் நல்லதை கெட்டதை பகுத்தறியும் திறனையும் மனிதனுக்கு அளித்திருக்கிறார். அதை சரிவர உபயோகித்து ஆத்மாவை காண முயற்சி செய்தால் அந்த முயற்சியை பாராட்டி இறைவன் தன் ஆசிகளை நல்குவார், அருள்மழை பொழிவார். தர்மத்தை பின்பற்றும் மனிதனுக்கு சத்திய தரிசனம் தவறாது கிட்டும். சத்தியத்தை அசட்டை செய்வாயானால் நீ இயற்ற வேண்டிய அன்றாட கடமைகள் கூட பெரும் சுமையாக உன்னை அழுத்தும். சத்தியத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் அவைகளின் சுமை தெரியாது. சத்தியத்தையும் தர்மத்தையும் அனுசரிக்க வேண்டியது மனிதனின் கடமை. தர்மத்தின் இயல்புகள் யாவை என்று அறிய ஒவ்வொருவரும் முயல வேண்டும். ஏனெனில் கடவுள் அனைவரையும் முயற்சி உடையவர்களாகவும் தர்மத்தை மேற்கொள்ளும் சக்தி உடையவர்களாகவும் தான் படைத்திருக்கிறார். இறைவனை, சத்தியத்தை, தர்ம அனுஷ்டானங்களை மனிதர்கள் சேவிக்க வேண்டும். சத்தியத்தை நேர்மையான நிரூபணங்கள் மூலமாக அனைவரும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தர்மத்தின் நியதிகள் பின்வருமாறு: ஓஜஸ்ச, தீரத்தோடு தர்மத்தை அனுசரித்தல். தேஜஸ்ச, பயம் நீங்கிய மனக்கட்டுப்பாடு. சஹஸ்ச, வாழ்க்கையின் மேடு பள்ளங்களால் ஏற்படும் மகிழ்ச்சி, துக்கம் ஆகியவைகளை உதறி தள்ளுவதும். சத்தியத்தையும் தர்மத்தையும் உறுதியாக பற்றுதலும். பலம்ஸ்ச, ஒழுக்க நிலையில் மிக உயர்ந்த நிலையாகிய பிரம்மச்சரியத்தை பூணுவது. அதன் மூலமாக உடல் நலனையும் அறிவு திறனையும் பெறுவது. வாக்ஸ்ச, சத்தியம், பிரேமை இவைகளின் துணை கொண்டு நேர்மையாகவும் இனிமையாகவும் பேசுதல். இந்திரியம்ஸ்ச, ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் தீச்செயல்களில் நோக்கிலிருந்து திருப்பி அவைகளை சத்திய நோக்கோடு நேர்வழியில் செலுத்துதல். ஸ்ரீஸ்ச, தன்னைத்தானே வெற்றி கொள்ளுவதன் மூலம் உலகங்கள் அனைத்துக்கும் நாயகனாதல். தர்மஸ்ச, வேதங்கள் ஒப்புக்கொள்ளும் நியாயங்களை ஏற்றுக்கொண்டு பட்சபாதமின்றி சத்தியத்தை எந்நாளும் போற்றுதலும் பொய்மையை களைதலும். தர்மம் அனைவருக்கும் நன்மை செய்கிறது. இந்த பிறவியிலும் வரும் பிறவிகளிலும் கூட ஆனந்தத்தை நல்குகிறது. இதுவே தர்மத்தின் இயல்பு. இந்த இயல்புகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிராமணனின் இயல்புகள் யாவை? பிராமணனின் இயல்புகள் யாவை என்றால், கல்வி, பண்பாடு, கர்மம், அனைவருக்கும் நன்மை பயக்கும் நற்குணங்களுக்கு இருப்பிடமாதல் ஆகிய இவைகளே பிராமணனின் இயல்புகள். இந்த நற்பண்புகளை வளர்த்து பாதுகாப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் பிராமணர்கள். மேலான கல்வியை பெற்று உயர்ந்த நற்செயல்களில் ஈடுபடுபவன் உலக விவகாரங்களில் பிராமணனாக இருப்பதற்கான தகுதியை பெறுகிறான். தன்னை பிராமணன் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கான நிபந்தனைகளே மேலே சொல்லப்பட்டவை. இந்த நிபந்தனைகளை மேற்கொள்ளுவதே பிராமணத்துவத்திற்கு இடம் தருகிறது. இந்த இயல்புகளை உடைய பிராமணன் கல்வியை பரப்பும் தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இனி க்ஷத்திரியனின் இயல்புகள் யாவை என்று பார்ப்போம். தான் ஏற்று நடத்தும் செயல்களில் எல்லாம் தனித்திறமை காட்டுதல், வீரமும் துணிவும் பெற்றிருத்தல், தீயவர்களை தண்டித்து நல்லவர்களை பாதுகாத்தல் ஆகியவைகளே இந்த இயல்புகள். அந்த இயல்புகள் உடையவனுக்கே க்ஷத்திரிய அதிகாரம் தரப்பட வேண்டும். எல்லா வேலைகளையும் சமயோஜித புத்தியுடன் நிர்வகித்து உயர்ந்த நியதிகளை மேற்கொண்டு மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய முயற்சிக்க வேண்டும். இதுவே க்ஷத்திரிய தர்மம். இனி வைசியர்களை பற்றி பார்ப்போம். இவர்களின் இயல்புகள் என்னவென்றால், வியாபார காரியங்களை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்தி வியாபாரம் விரைவாகவும் தடைப்படாமலும் நடந்தேறும்படி செய்ய வேண்டும். ஒரு நாட்டுக்கும் வேறொரு நாட்டுக்கும் இடையில் பொருள்களின் போக்குவரத்து தொடர்பை ஏற்படுத்தி செல்வம் கொழிக்கும்படி செய்ய வேண்டும். வியாபார பொருள்களை விருத்தி செய்யும் தர்மமே வைசியர்களின் லட்சணங்கள். அவர்கள் யசஸ்ச, வாச்ச என்ற குணங்களை கொண்டிருக்க வேண்டும்.
அதாவது நேர்மையான வியாபாரத்தின் மூலமாக நேர்வழியில் திரட்டிய ஆதாயத்தை கொண்டு கல்வியை பரப்புவதற்கும் உடல் நலத்தை காப்பதற்குமாக பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டுவிப்பதற்கு உதவி புரிய வேண்டும். தங்கள் செல்வத்தை பயனுள்ள வழிகளில் செலவிட்டு உலக மக்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் நற்பண்புகளையும் தர்மத்தையும் வளர்க்க வேண்டும். இனி சூத்திரர்களின் குணங்கள் யாவை என்று பார்ப்போம். தர்மத்தின் வழியிலிருந்து பிறழாமல் பொருள்களை உற்பத்தி செய்து சேகரிக்க வேண்டும். மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத பொருள்களை உற்பத்தி செய்வதிலும் அவைகளை பாதுகாப்பதிலும் பெருக்குவதிலும் உற்சாகம் காட்ட வேண்டும். இவ்வாறு சேகரித்த பொருள்களை நல்லவர்களை காத்து ரட்சிப்பதற்கும் கலைகளை வளர்ப்பதற்கும் செலவிட வேண்டும். இவ்வாறாக இந்த நால்வகை பிரிவினரின் ஒத்துழைப்பினால் செல்வம் பன்மடங்காக பெருகி உலக மக்களுக்கு நன்மை பயக்கும். உலக தர்மத்தை ஆதாரமாக கொண்டே இந்த சமூக சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்ற உண்மையை இந்த நான்கு வர்ணத்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரிவினரும் அவரவர்களுடைய கடமையை தர்மத்தை நேர்மையான வழியில் கையாளுவார்களேயானால் மக்கள் நல்வாழ்வு பெறுவார்கள், மேலான ஆத்மானந்தம் அவர்களுக்கு கிட்டும். அப்படியின்றி அனைவரும் ஒரே இனம் என்றும் அனைவரும் ஒரே விதமான விதிமுறைகளை கையாள வேண்டும் என்றும் கருதினால் அது உலக நன்மைக்கே உலக பாதுகாப்புக்கே கேடு விளைவிக்கும். அனைவரும் வியாபாரம் செய்ய முற்பட்டால் பொருள்களை வாங்குவது யார்? அனைவரும் கல்வியை கற்பிப்பது என்று ஆரம்பித்தால் அவைகளை கற்பது யார்? அவைகளை வாழ்க்கையில் பயன்படுத்துவது யார்? அனைவரும் அதிகாரம் ஏற்றால் அதிகாரத்துக்கு அடிபணிவது யார்? அனைவரும் பயிர் தொழிலை மேற்கொண்டு உற்பத்தி செய்தால் விளைவித்த தானியங்களை வாங்குவதும் உபயோகிப்பதும் யார்? உலக நன்மையின் பொருட்டு சத்தியம் தர்மம் இவைகளை அனுசரித்து உலக ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவே இந்த வித்தியாசங்களை இந்த நான்கு வகையான வாழ்க்கை முறைகளை இறைவன் வகுத்திருக்கிறார். பிரிவுக்கு அதாவது நால்வகை வர்ணங்களுக்கு தக்கபடி தொழிலை தீர்மானிக்காமல் தொழிலுக்கு தக்கபடி பிரிவை நிர்ணயிக்க வேண்டும். இன்றைக்கு தொழிலையோ வர்ண பேதங்களையோ கண்டுகொள்ள இயலவில்லை. ஏனெனில் இன்றைக்கு ஒரு தொழில் நாளைக்கு வேறு தொழில் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுத்து இன்றைக்கு ஒரு பிரிவினராகவும் நாளை மற்றொரு பிரிவினராகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய குழப்பத்திற்கு இதுவே முக்கியமான காரணமாகும். மனு தர்மத்தை சத்திய விரதத்தை நற்பண்புகளை உலகியல் தொழில்களில் புகுத்தி அந்தந்த தொழில்களில் அந்தந்த பிரிவு மக்கள் நேர்மையான விதிமுறைகளை கையாண்டு வருவார்களேயானால் அதுவே இறைவனின் நிறைந்த அருளை பெற்றுத்தர வல்லது. இவைகளை கடைபிடிக்க தவறினால் மக்களை துன்பம் சூழும், வறுமை வாட்டும். எதை தேர்ந்தெடுப்பது? ஸ்ரீராம ரக்ஷையா அல்லது வறுமை துன்பம் என்னும் லோக சிக்ஷையா என்று முடிவு செய்யுங்கள். சிக்ஷையிலிருந்து ரக்ஷை பெற அதாவது துன்பம் வறுமை என்னும் தண்டனையிலிருந்து விடுபட தர்ம சிக்ஷணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று பகவானவர்கள் தர்மவாகினியை நிறைவடைய செய்கிறார். சாயன்பர்களே, பகவான் அவர்கள் இந்த 13 அத்தியாயங்களில் தர்மத்தை பற்றி சொல்லிய விஷயங்களின் சுருக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். 1, ஞானத்தை பெறும் உரிமையும் மீட்சி அடையும் உரிமையும் அனைவருக்கும் உண்டு. 2, மனிதன் அமைதியாக வாழ வேண்டுமானால் அவன் எப்பொழுதும் தன்னை அறச்செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்வதோடு தர்மத்துக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளவும் வேண்டும். 3, மனிதன் முதலில் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் அரிஷ்ட வர்க்கங்களாகிய கொடிய வன விலங்குகளை வெட்டி வீழ்த்த வேண்டும். 4, அன்றாட கடமைகளில் லௌகீக தர்மத்தின் உண்மை மதிப்பை பிரேமை நிரம்பிய செயல்களாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார். 5, உடல்தான் நான் என்ற நினைவோடு செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் உன்னை கட்டுப்படுத்துகிறது. 6, ஆத்மானந்தத்தில் பிழைத்தல், உள் ஒளியை வளர்த்தல், இறைவனும் மனிதனும் ஒருவரே என்ற அபேத நிலையில் நம்பிக்கை கொள்ளுதல், சர்வமும் பிரம்மமே என்று உணர்ந்து கொள்ளுதல் ஆகிய இந்நான்கும் தான் உண்மையான தர்மங்கள். 7, தெய்வ சமர்ப்பணம், ஆண்டவனிடம் அடிமைப்பட்ட பக்தனுக்கு அன்பு நேர்மை சமநிலை அகிம்சை ஆகிய நற்பண்புகளே தோழர்கள். தன்னலமின்மை தியாக உணர்வு ஆன்மீக சிறப்பு ஆகியவைகளை கொண்ட மனிதனால்தான் எதையும் தெய்வ சமர்ப்பணமாக செய்ய முடியும். 8, அன்பும் அறிவும் பண்பும் நிறைந்த பெண்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி போன்றவர்கள். 9, வீட்டை காப்பவள் பெண்ணே, பெண்களுக்கு பதிவிரதா தர்மமே லட்சியம். 10, தர்மமே புருஷ லட்சணம். 11, காயத்ரியை இடைவிடாது சொல்ல வேண்டும்.
காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி, தன்னை கானம் செய்பவர்களை காப்பதே காயத்ரி. 12. அறவழியை எந்த ஆசிரமத்தை அனுசரிப்பவர்கள் மேற்கொண்டாலும் சரியே, அவர்கள் முக்தியை அடைவார்கள். 13. தேகமே தேவாலயம். தேகத்தையே தேவாலயமாக எண்ண வைத்து ஜீவனை தேவனாக மாற்றி மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மையை வெளிக்கொணரத் தூண்டுவதே தேவாலயங்களின் முக்கிய கடமை. 14. தர்மமே வெல்லும். தர்மம் விருப்பு வெறுப்பு அற்றது, நியாயமும் சத்தியமும் நிறைந்தது. மனிதன் தர்மத்தை பற்றி நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். சாயன்பர்களே, மெய்யன்பர்களே, பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா நம்மீது கொண்ட அளவு கடந்த கருணையினால் அருளிய இந்த தர்ம வாகினி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸ்ரவணம் செய்து எளிதில் புரிந்து கொண்டு கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டுரை. ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல, இதை படிப்பவர்களுக்கும் ஸ்ரவணம் செய்பவர்களுக்கும் மீட்சிப்பாதையில் விருப்பம் ஏற்படும், அது கண்டிப்பாக தழைக்கும். அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வாக்கியமும் மகா வாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் இதை சிரவணம் செய்து அனுபவித்து மீட்சிப்பாதையை நோக்கி பயணம் செய்வோம். பகவான் அவர்கள் நிச்சயம் அதற்கு அருள் புரிவார்கள். தொடர்ந்து 13 வாரங்கள் இதை சிரவணம் செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பகவானுக்கு கோடான கோடி வந்தனங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தர்மவாகினியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். ஜெய் சாய்ராம்.